பப்பாளி பழம், பப்பாளி பழம் சின்னது தான் வச்சிருந்தோம், எனக்கு தாண்டி வச்சிருந்தோம். இதோட மருத்துவ குணங்கள் என்ன? கேரிக்கா பப்பாயா. குணம்: பப்பாளி பழம் உண்பதினால் கரு ஒலியும், மூலம் ராணி வாய் முதலின குணமாகும். உபயோகிக்கும் முறை: இந்த பழத்தின் மேற்தொலை சீவி சாதாரணமாக உண்பது உண்டு. இதை ஸ்திரீகள் அளவு கடந்து உபயோகப்படுத்தினால் கருப்பாசாயத்தில் உள்ள கருவை வெளியாக்கிவிடும். இப்பழச்சாற்றை ஒரு கோப்பையிலிட்டு உலர வைத்து சிறிது ஈரம் இருக்கும் போதே 1 முதல் 2 குன்றியடி மாத்திரைகளாக செய்து நிழலில் வைத்துக் கொள்க. வேண்டும் போது வேலைக்கு 1 மாத்திரை வீதம், தினம் 2-3 வேலை கொடுக்க யானைக்கால் வீக்கம் வாங்கும். இதனுடைய இலையை நன்றாய் மெழுகு போல் அரைத்து அந்த காலின் பேரில் வைத்து கட்ட வீக்கம் குறையும். யானைக்கால் வீக்கம் வந்துட்டு யானைக்கால் மாதிரி ஒரு கால் வீங்கிட்டு அப்படின்றவங்க பப்பாளியை வந்து மாத்திரையா செஞ்சு உள்ள சாப்பிட சொல்லுறாங்க, அந்த இலையை அரைச்சி மேலே பூசி சொல்லுறாங்க. அப்படி செஞ்சுச்சுன்னா யானைக்கால் வீக்கம் வீங்கிறது வந்து அது கொசு கடிக்கிறதுனால வரக்கூடியது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. யானைக்கால் வாங்குறது, யானைக்கால் மாதிரியே அது தண்டியாக இருக்கும், கால் ஒரு கால் தண்டியாக இருக்கும், ஒரு கால் சின்னதாக இருக்கும். அப்படி உள்ளவங்க பப்பாளியை மாத்திரைகளாக செஞ்சு அதை வந்து உள்ளே சாப்பிட சொல்லுறாங்க. அந்த இலையை மேலே அப்ளை பண்ணோன்னா அந்த யானைக்கால் வீக்கம் வாங்கும் அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த பப்பாளிக்கு இன்னும் ஒரு கெட்ட குணம் இருக்குது, அதை கர்ப்பஸ்திரீகள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்துக்கிட்டு மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க அதிகமாக எடுக்காதீங்க, அது வந்து கேடு பண்ணி விட்டுரும். அதனால் அளவோடு எடுத்துக்கோங்க. பெண்கள் கொஞ்சம் பப்பாளி விஷயத்தில் கவனமாக இருங்க, கர்ப்பஸ்திரீகள் ரொம்ப கவனமாக இருங்க. கர்ப்பஸ்திரீகளுக்கு வந்து அன்னாச்சி பழம், பப்பாளி பழம், கருஞ்சீரகம், அது போக வந்து எள்ளு, இதெல்லாம் வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது. கர்ப்பம் உண்டாயிருக்கிறவங்க இது பக்கமே போகாதீங்க. யார் வாங்கி கொடுத்தாலும் எதையும் சாப்பிட்றாங்க, எலுமிட்டாய் வாங்கி சாப்பிட்றாங்க, சட்டை பண்ணிடும், பேபியை கை வச்சிடும். அதனால் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துச்சுங்க.